முருங்கக்காய் போட்டு மீன் குழம்பு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு, எல்லாரும் வாங்க. மீனை பார்த்தா வச்சோன்னே அதிகமா தான் இருக்கு முருகன் ரொம்ப இருக்கு. ஒரு தானம் வெட்டிட்டீங்களே, ஏய் போதும்டா நிப்பாட்டுங்க. ஏதோ மூணு காய்கறிகள் ரோட்டில் நடந்து ஓடிச்சான் இல்லை, தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு மூணு ஓடிச்சான். ஓடும்போது லாரி டயருக்குள்ள மாட்டி உருளைக்கிழங்கு செத்து போச்சான். உடனே தக்காளியும் வெங்காயமும் உட்காந்து அழுதுருக்காங்க. ஆஹா, அவங்க செத்து போனாலும் நம்ம ரெண்டு உட்காந்து அழுதோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. உடனே அடுத்த லாரியில் தக்காளி செத்து போச்சு. ஐயோ, தக்காளி செத்து போயிட்டியே அப்படின்னு வெங்காயம் அழுதுருக்கு. உடனே வெங்காயம் ஃபீல் பண்ணிட்டே வந்துருக்குச்சு. அவங்க ரெண்டே செத்தாலும் நம்ம அழுதோம், நம்ம தான் யாரு அழுவா அப்படின்னு வருத்தப்பட்டு வந்துச்சான். அப்போ தான் ஒரு அருள் வந்துச்சான், நீ சாகும்போது எல்லாருமே அழுகணும் அப்படின்னு ஒரு அருள் வந்துச்சான். அதனால தான் வெங்காயத்தை வரிக்கும் போது நம்மளும் அழுகிறோம். அப்போனா வெங்காயத்தை புடுங்கையில் அவன் அழுதுருக்கணும். ஆனா வீட்டுல உள்ள கஷ்டத்தை போக்குறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அதே கஷ்டம் தான் அப்படியே இருக்கும். சந்தோஷமாவும் இருக்கலாம், கஷ்டமும் இருக்கும், வாழ்க்கை போயிடும் அங்கே. ஆமா, அங்கேயே வந்து பாதி வயசை விட்டுட்டு வந்து அப்புறம் வாழ்க்கை போகாம என்ன ஒண்ணு. புளி கரைக்கிறதுக்கு புளிய ஊற வைக்கிறோம். பத்தியா எப்படி சுத்தம் பண்ணிருக்கானே, இந்த மாதிரி ஒரு சிலாம்பு இருக்க கூடாது. கிளீனா இருக்கணும் தாத்தா. ஓ, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பிரதாயம். என்ன? நீங்க மீன் அதிகமா நறுக்கிறீங்களா, நாங்க அதிகமா சுத்தம் பண்றோமா பாத்துருவோமா? தாத்தா, நம்ம தான் அதிகமா சுத்தம் பண்ணணும் பாத்துக்கோங்க. ஸ்கூலுக்கு மாவரை கீழே நல்ல ஐயா ஐயோ மாறி உட்காந்துட்டோம் போலவே. அதே மாதிரி போட்டுக்கிட்டோம்ல, சாந்தா வாரி ஏதோ ஒரு மீனுக்கு ஒரு ரூபா காசு மாதிரி செலவு பண்ணுறது. வரட்டும்
செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிள்ளை, பூண்டு, பச்சை மிளகாய், அரைச்ச மிளகாச்சாந்து, தக்காளி, அப்பா தண்ணி கொண்டு வரலையா? அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, மசாலா கூட்டின புளி தண்ணி, முருங்கக்காய், கல்லுப்பு, நகர மீன், இங்கே பிடிச்சிக்க, அப்புறம் உங்களுக்கு அலம்பாந்து வரும். சரிங்களா? ம், தூக்குனே 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 சரியான விட்டுறோம். அமைதியா இருக்க, முருங்கக்காய் போட்டு மீன் குழம்பு. முருங்கக்காயோட சுவை மீனில் இறங்கி, மீனோட சுவை முருங்கைக்காயில் இறங்கி, அப்படியே மீன் குழம்பு வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு மாதிரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு முருங்கைக்காய் வாங்கி நறுக்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் தான், பயங்கரமாக இருக்குது. நீ வாங்க கேட்டு பத்தலாம்.